ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் சாதாரணமான மனிதர் அல்ல. அவரை அன்பு வைக்க வேண்டும், அவருடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். அணு அணுவாக சகோதரர்களே, நபி அவர்களை நினைக்கலாம், நபி அவர்களை பார்க்கலாம். மஹப்பத் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த 15 சஹாபாக்கள் எப்படி வர்ணித்தார்கள்? எங்களோட வாப்பாவை எங்களுக்கு தெரியும், எங்களோட அப்பாவை தெரியும். பாப்பாவை விட, அப்பாவை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, எங்களுடைய கணவனை விட, எல்லோரையும் விட, எங்களுடைய உயிரை விட நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிரை விட உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிருக்கு பிறகு உங்களை நேசிக்கின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், முடியாது உமர், உன்னுடைய உயிரை விட என்னை நேசிக்காத வரை நீ மூமினாக மாட்டாய். சகோதரர்களே, எங்களை உயிரை விட நேசிக்கக்கூடிய ஒருவரை எவ்வாறு படித்து வைத்திருக்க வேண்டும், எவ்வாறு படித்து வைத்திருக்க வேண்டும்? சென்ற ஜுமாவிலே நாம் நபியுடைய 14 வகையான நபியுடைய அந்தஸ்துகளை பற்றி பேசினோம். இன்று அந்த நபியுடைய உடம்பு எவ்வாறு இருந்தது? ஏன் விளங்கி வைத்திருந்தால் தான் அன்பு வைக்கலாம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை, நபி அவர்கள் அதிகமாக முடி வளர்த்திருந்தார்கள் காது வரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை முடியை இரண்டாக பிரித்து வாருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நடுத்தலை இருக்கிறதே, அந்த வெள்ளை, அதிலேதான் நபி அவர்கள் அத்தர் போடுவார்கள். நபி அவர்கள் போடக்கூடிய அத்தர் கஸ்தூரி மிஸ்க். உங்களுக்கு தேவை என்றால் நான் நாளை நாளன்றைக்கு மிஸ்கை கொண்டு வந்து காட்டுகிறேன். ரசூலுல்லாஹ் பாவித்த அவ்வளோ சாமானும் என்னிடம் இருக்கிறது, நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் மதீனாவிலிருந்து பல நாடுகளில் இருந்து கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றால் மக்களுக்கு காட்டுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானுடைய கஸ்தூரி தான் தலைக்கு போடுவார்கள். நபியுடைய தலை மனத்து கொண்டே இருக்கும், ரெண்டாக பிரித்து வாருவார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஜெய்தூன் எண்ணெய் ரசூலுல்லாஹ் போடுவார்கள். இது ரசூலுல்லாஹுடைய தலை. நபி அவர்கள் ஹஜ்ஜிலே தலைமுடியை வளித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், சஹாபாக்கள் இந்த முடியை விட்டு வைக்க மாட்டார்கள். தலைமுடியை, வலது முடியை தான் முதல் வளித்தார்கள். வளித்து விட்டு அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அபூ தல்ஹா, இந்த முடியை வச்சு கேட்டார்கள். மற்ற அவ்வளோ முடியையும் ஏனே சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். இந்த அபூ தல்ஹா அந்த முடியை வைத்திருந்தார், அன்பு அதுதான். சகோதரர்களே, அன்புக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒரு ஆள் அன்பு வைத்தா அவருடைய நாட்டம் எல்லாம் மனமாக தொடரும், அதுதான் பேர் அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்த தண்ணி கீழே விழாது, நபி அவர்கள் துப்பினால் கீழே விழாது. முடியை விட்டு வைத்திருப்பார்களா? இன்று முடியை கண்ணியப்படுத்துகிறோம், தொழுவதில்லை, அதுவல்ல இந்த இடத்தில் பிரச்சினை. இஸ்லாத்துடைய உயர்ந்த கட்டம் அந்த சஹாபாக்கு. அபூ தல்ஹாவுடைய மகன் தான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய சக்கராத்திலே அனஸ் தன்னுடைய ஹாதிம் சாபித்துல் புனானியிடம் சொல்கிறார், சாபித், ரசூலுல்லாஹுடைய கொஞ்சம் முடி என்னுடைய கையில் இருக்கிறது, என்னை அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய நாக்கை உயர்த்தி அந்த முடியை வைத்து விட்டு நீ அடக்கிவிடு. அதே போல சாபித்தல் குணானி செய்தார். சாபித்தல் குணானியை பார்த்து அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களாம், சாபித், நான் உன்னை ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா? என்னோடு உன்னுடைய கண்ணும் ரசூலுல்லாஹுடைய கண்ணும் ஒரே மாதிரி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, இன்று இந்த முடி துருக்கியில் இருக்கிறது, அவ்வளோ முடியும் துருக்கியில் இருக்கிறது மியூசியத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தி வாசிஅல் ஜபீன், விசாலமான நெத்தி, நபியுடைய நெத்தி.
ஏன் விசாலம்? நபி அவர்களுடைய இரவு காலம் சுஜூதிலே தான் தழியும். நபியுடைய நெற்றியிலே ரெண்டு காயம் இருந்தது. உஹதுடைய யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவசத்தின் அந்த ஆணி அதற்குள் புகுந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் புருவம் வில்லை போன்று வளைந்திருந்தது. வர்ணிக்கக்கூடிய இப்னு அபி ஹாலா சொல்கிறார்கள், வில்லை போன்று வளைந்திருந்தது ரெண்டு கண் புருவமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண், நபியுடைய கண் சவாதல் ஐன், அந்த கண்ணுடைய கருப்பு இருக்கிறதே கடும் கருப்பு, நீலம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சுருமா போட்டிருப்பார்கள். நபி அவர்கள் பாவித்த சுருமா இஸ்மித் என்ற சுருமா. உம்மு மஹ்பத் சொல்கிறார்கள், சுருமா போடாவிட்டாலும் சுருமா போடப்பட்டதை போன்றுதான் நபியுடைய கண் இருக்கும்.